புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடையே பேசுவதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேவராபன் அவர்களுக்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது, அவருக்கும் பத்தாது. கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதுவும் என்ன இதுதான் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக இருப்பார். சென்ற மாதம் மார்ச் மாதம் தான் இங்கே இந்த மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சி வந்திருந்தேன். அந்த மேடையிலேயே அடுத்த நிகழ்ச்சிக்கான தேதி வாங்கினார், பிடிவாதமாக இருப்பார், இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று பிடிவாத குணம், அதுதான் அவரை இந்த உயரத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறது. நம்முடைய அந்த தயாநிதிமாறன் அவர்கள் பேசும்போது சொன்னார், யாருமே ஓய்வு எடுக்க விட மாட்டார். இந்த ஓய்வுன்னு சொல்லும்போது எல்லாரும் கைப்பற்றாங்க, ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து சுத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு உழைக்கிறார் என்றார், அவர் உழைக்கிறார் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர் அவர் அவரை பார்த்து அவர் ஓடுகின்றார். இவரை பார்த்து நாங்கள் எல்லாம் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. இன்று இந்த நோன்பு திறக்குகின்ற இந்த நேரம் கிட்டத்தட்ட வந்துவிட்டது. நீங்களாம் உங்களுக்கும் எனக்கும் கூட எங்களுக்கும் கூட ஒரு சின்ன தொடர்பு உண்டு, ஒற்றுமை உண்டு. நாங்களும் கிட்டத்தட்ட நோன்பு இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் 4 மணிக்கே ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்கள் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தோம். இன்று முழுக்க சட்டசபையில் அமர்ந்து நான் நம்முடைய அமைச்சர் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று தலைவருடைய துறை காவல்துறை மானிய கோரிக்கை கிட்டத்தட்ட தலைவர் எல்லாரும் பேசட்டும் சொல்லி கிட்டத்தட்ட 13 எதிர்கட்சி நம்முடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள்லாம் 13 சட்டமன்ற உறுப்பினர் பேச சொல்லி ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அங்கே டான் டான் டக்கு டக்குன்னு பதில் சொன்னார் என்றால் அது நம்முடைய தலைவர் முதலமைச்சருடைய அந்த பெருமை. இன்னும் சொல்லப்போனால் நான் சேவாபுரம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று அவருடைய மானிய கோரிக்கையிலே சிறப்பாக உரையாற்றி எத்தனை அறிவித்தன 241 புதிய அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் சேவாபண்ணன். அதை இந்த ரமலான் நிகழ்ச்சியில் சொல்வதில் எனக்கு இன்னும் பெருமை. 240 அறிவிப்புகள் எங்கள் விளையாட்டுத் துறைக்கெலாம் வெறும் 31 அறிவிப்பு தான். எந்த விழாவாக இருந்தாலும் அதை பார்த்து பார்த்து செய்வார், அதுதான் நம்முடைய சேகர் பாபனுடைய சிறப்பு. இதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே பேசும்போது ஐயா அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே கொடுத்து தான் பழக்கம், எடுத்து பழக்கம் இல்லை. திருப்பதி கோயிலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த சேகர் பாபன் நான் போய் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தால் கொடுத்துருக்க விட்டுருக்க மாட்டார், கொடுத்துருக்க மாட்டீங்க, சண்டை போட்டிருப்பார். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எங்களுக்கெல்லாம் ஒரு உந்துகோலாக என்னுடைய சேப்பாக்கம் திருவிழுக்கேணி தொகுதியிலே இருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்டத்துக்கு அடுத்து நான் அதிகமான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்துகின்றான்னா அது இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் தான். அதை பலமுறை நான் பெருமையாக சொல்லியிருக்கின்றேன். இதற்கான வாய்ப்பை தொடர்ந்து எனக்கு வழங்கி வருகின்ற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சேப்பாக்கம் திருவிழுக்கேணி தொகுதியில் 2 நிகழ்ச்சியாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பு நான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் அவர்களும் நேராகவே சென்று ஒரு 10,000 குடும்பங்களுக்கு 5,000 என 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் இதே போல ஒரு நலத்திட்ட விருது நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்தோம். நேற்று அதைத் தொடர்ந்து என்னுடைய தொகுதியிலேயே நம்முடைய அருமை சோதரர் ஜுபேர் கான் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியிலே கூட இதே மாதிரி ஒரு 2,000 இஸ்லாமியர்களோடு கலந்து கொண்டு இந்த நோன்பு திறக்கின்ற இந்த விழாவிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். நேற்று சென்னை மேற்கு மாவட்டத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எபினேசர் அவர்கள் ஏற்பாடு செய்த 2,000 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு கொடுக்கின்ற இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மற்ற கழகங்களுக்கு இயக்கங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ தேர்தல் வரப்போகுது, அதனால் நாங்கள் இந்த நலத்திட்ட பணிகளை கொடுக்கின்றோம் அப்படி என்ற அந்த எண்ணம் இல்லாமல் எப்பொழுதுமே வருடம் முழுக்கவும், அதுவும் அவன் செயற்பாபு என்ன சொன்னாரா, ஒரு நாளில் பல நலத்திட்ட உதவிகள் நடத்துவார். சென்ற முறை அண்ணனுடைய நிகழ்ச்சி மாவட்டத்துக்கு வரும்போது அவர் சொன்னார், 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போனோம் அப்படின்னார். அங்கே ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு
குறிப்பாக அந்த இஸ்லாமியர்களுக்கு பார்த்து பார்த்து செய்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திற்கு எப்போ வந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த எழுச்சி, அந்த உற்சாகமான வரவேற்பு என்னுடைய சேப்பாக்கம் திருவிழிக்கை தொகுதிக்கு அடுத்து அதிகமான அன்புன்னா அது இந்த துறைமுகம் தொகுதி, இது அந்த சேகர்பாபனுடைய மாவட்டம். கார்லேருந்து இறங்கி மேடைக்கு வருவதாக இருக்கட்டும், திருப்பி நீங்கள் என்னை வழி அனுப்புவதாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க அன்பு உங்களுடைய அன்பு மழையில் நினைந்து விட்டுதான் நான் ஒரு ஒரு முறையும் இந்த மாவட்டத்திற்கு வந்து செல்லும் போது நான் உணர்கின்றேன். நீங்கள் எல்லாம் என் மீது காட்டுகின்ற இந்த பாசத்தை நான் தனிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் மீது காட்டுகின்ற பாசமாக நான் எடுக்கவில்லை. நீங்கள் முத்தமிழர் கலைஞர் மீது வைத்திருக்கின்ற பாசம், நீங்கள் நம்முடைய அமைச்சரங்கள் சேகர்பாபன் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்று, இன்னும் பெருமையாக சொல்லுங்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கொடுக்கின்ற அந்த வரவேற்பாக நான் பார்க்கின்றேன். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்களுக்கும் நம்மளுடைய கழகத்திற்குமான அந்த நெருங்கிய தொடர்பு கண்ணியமிகு காகித காலத்திலிருந்து கழகம் என்றுமே உங்களுக்கு அரணாக உங்கள் கூட இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு 10 to 11 நிகழ்ச்சியாக இல்லாமல் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி நடந்தால் நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, எவ்வளோ உண்மையோடு அன்போடு கலந்து கொள்வோமோ அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கிறேன். இதுதான் நம்முடைய மாநிலத்தின் சிறப்பு. திராவிட இயக்கத்தால் பண்படுத்தப்பட்ட நாடு தான் நம்முடைய தமிழ்நாடு. கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் எப்பொழுதெல்லாம் சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல நின்று அதற்கு குரல் கொடுத்து அதற்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுதுன்னா அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால்தான் நம்முடைய எதிர்கட்சி சங்கிகள் கூட்டமெல்லாம் நம்முடைய தலைவரை பார்த்து பயப்படுகிறதென்றால் அதுதான் காரணம். அவருடைய ஒரு கூட்டத்திலேயே அவங்க பேசியிருக்கிறாங்க, என்ன சொல்லுமா சொல்லியிருக்காங்க, நம்முடைய தலைவருக்கு இதை விட பெரிய பாராட்டு எங்குமே கிடைக்காது. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்ற பாராட்டை பெற்றவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, எதற்கெடுத்தாலும் நாட்டை விட்டு போ, பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தான் போன்னு சொன்னவங்கெல்லாம் மக்களவைத் தேர்தலில் நம்ம தோற்கடிச்சிருக்கிறோம். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு என ஒற்றை ஆட்சியை நடத்த துடிக்கும் பாசிஸ்டுகளை துடைத்தெறிவுதான் நம்முடைய அடுத்த இலக்கு. பாசிஸ்டுகளுடைய அடிமைகளை சென்ற சட்டமன்ற தேர்தலிலே துரத்தி அடித்தோம். அடுத்து வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிஸ்டுகளையும் துரத்தி அடிப்போம் என்று நாம் எல்லாம் அந்த உணர்வை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு சிறு சம்பவத்தை இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். 1972 நம்முடைய கண்ணியமிகு காகிதமிருந்த அவருடைய உடல்நிலை சற்று சரியில்லாமல் இருந்த நேரம் சிகிச்சையில் இருந்தார். அவரது உடல்நிலை மோசமாக இருக்கின்ற அந்த தகவல் அறிந்தவுடன் அப்பொழுது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தார், கோவையில் இருந்தார். இந்த செய்தி வந்தவுடன் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவரை அவருடைய இல்லத்திற்கே போய் நலம் விசாரிக்க போயிருக்கார். படுத்த படுக்கையாக இருந்த திரு காகிதமிருந்தவருடைய காதலுக்கு போய், ஐயா நான் கருணாநிதி வந்திருக்கிறேன் என்று நம்முடைய கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கண்களை மெதுவாக திறந்து பார்த்த திரு காகிதம் மில்லத் அவர்கள் கலைஞருடைய கரங்களை கைகளை பிடித்துக்கொண்டு, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நீங்கள் செய்த தொண்டுகளுக்கு நன்றி, நீங்கள் செய்த மாதிரி யார் எந்த தலைவரும் எந்த முதலமைச்சரும் எங்களுக்கு செய்தது கிடையாது என்று சொன்னார் நம்முடைய காகிதம் மில்லத் அவர்கள். அவரது அன்பில் கலைஞர் அந்த இடத்திலேயே கண்கலங்கினார். இதை நான் ஏன் இந்த நேரம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், நான் பலமுறை கைதாக இருக்கிறேன் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள். ஆனால் என்னுடைய அரசியல் வாழ்வில் நான் கைது செய்யப்பட்ட முதல் கைது என்ன கைதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சிஏஎஸ் சட்டம், அதை கிழித்து விட்டு தான் நான் முதல் முதல் என்னுடைய கைது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எதுவானாலும் காவல் அரணாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய கழக ஆட்சி கலைஞர் ஆட்சி இருக்கும்போது தான் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அரசாணை பிறப்பித்து அரசு விடுமுறையாக அறிவித்தது நம்முடைய கலைஞர் அவர்கள். அதன் பிறகு ஆட்சி மாறி அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக அரசு அதை ரத்து செய்தது. மீண்டும் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து மீண்டும் இல்லை, மிலாது நபி கண்டிப்பாக அரசு விடுமுறை என்ற திருப்பி அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, 3.5% உள் இடஒதுக்கீடு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் அமைத்தவர் கலைஞர் அவர்கள். சிறுபான்மையினர் நலவாரியம் அமைத்தது கலைஞர் அவர்கள்.
உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞராட்சி, திராவிட முன்னேற்ற கழகாட்சி. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசினர் மகளிர் கல்லூரிக்கு காகித மில்லத் அரசு மகளிர் கல்லூரி என்ற பெயர் சூட்டி அழகு பார்த்தது நம்முடைய கலைஞருடைய ஆட்சி. மேடவாக்கத்தில் காகித மில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தது கலைஞராட்சி. கண்ணியமிகு திரு காகித மில்லத் அவர்களுக்கு அரசு சார்பில் மணிமண்டலம் அமைத்து கொடுத்தது நம்முடைய கலைஞராட்சி. சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வு மையத்தை நிறுவியரும் முத்தமிழ் கலைஞராட்சியில்தான். அவர் வழியில் செயல்பட்டு கொண்டிருந்த நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம் கழக அரசு ஆட்சி வந்ததும் சிறுபான்மையினர் நல ஆணையம் சரி செய்யப்பட்டு அதிமுக ஆட்சியில் அது சிறப்பாக செயல்படலை. ஏன்னா அவர் ஒன்றிய அரசு பாசிச பாஜகவுக்கு பயந்து சிறுபான்மையினர் மீது அவர்கள் அக்கறை காட்டவில்லை. ஆனால் நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் சிறுபான்மையினர் நல ஆணையம் சரி செய்யப்பட்டு புதிதாக திரு நாகூர் தமீம் அன்சாரி, திரு பீட்டர் அல்போன்ஸ் இவர்களெல்லாம் இப்படி திறமை மிக நிர்வாகிகளை அதன் நிர்வாகிகளாக நியமித்தார். அது மட்டும் இல்லை, சிறுபான்மையின நல அலுவலகங்கள் கிட்ட பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த நிதியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒதுக்கி தந்தார்கள். உலமாக்கல் நலவாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு நிதியுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னபடி பள்ளி வாசல்கள், தர்காக்கள், வக்பு வாரிய சொத்துக்களை பழுதுபார்க்க நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் 2 ஆண்டுகளில் நம்முடைய கழக அரசு அமைந்து செய்த திட்டங்கள். இப்பொழுது இந்த பட்ஜெட்டில், இந்த கூட்டத்தொடரில் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க பல்வேறு திட்டங்களை. ஏழ்மை நிலையில் உள்ள சிறுபான்மை இனத்தைச் சார்ந்த மக்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துகிற வகையில் ஒரு தையல் எந்திரம் ₹5,400 மதிப்பில் 2,500 மின் மோட்டாருடன் கூடிய தையல் எந்திரங்கள், 1,60,00,000 செலவில் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு தகுந்த இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும். அதேபோல் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு இயற்கை உதவித்தொகை ₹20,000 ₹30,000 உயர்த்தி தரப்படும். சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் உலமாக்கள் மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு பயில்கின்ற குழந்தைகளுக்கு மாதம் ₹1,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். எனவே நீங்கள் எப்பொழுதுமே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் அத்தனை பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பக்கம் தான் இருப்போம் இருவீங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் எப்பொழுதுமே உங்களோடு நாங்கள் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இது தொடர்ந்து இதே ரம்ஜான் நிகழ்ச்சியில் நோன்பு திருப்பதற்கு நான் தொடர்ந்து 3ஆம் ஆண்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஆண்டும் என்னை வைத்து நிகழ்ச்சி நடத்துவார். ஆனால் அடுத்த மாதமே இன்னொரு நிகழ்ச்சி கூப்பிடுவீங்க தெரியும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இளைஞரணி செயலாளர் அவர்களை விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைச்சராக தலைவர் அவர்கள் சிறப்பான முடிவு எடுத்தார் என்று. அதே நேரத்தில் தான் அவருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 2 பேருமே ஒரே நேரத்தில், நான் விளையாட்டு மேம்பாட்டு துறை, அவர் விளையாட்டு அணிக்கான செயலாளர். அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டினார், இந்த விளையாட்டு அணிலாம் சரியாக வராது, எனக்கு வேறு ஏதாவது அணி கொடுங்க அப்படின்னு. என்று தலைவர் வந்து என்னை விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமித்தாரோ, பொறுப்பை கொடுத்தாரோ, உடனே போய் தலைவர்கிட்ட போய் எனக்கு அந்த விளையாட்டு அணி செயலாளர் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்தது மட்டுமல்லாமல் சிறப்பாக கடந்த 4 மாதங்களாக சிறப்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.